நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2023 நவம்பர் 5 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு எப்படி, அடுத்தடுத்து வரும் நிகழ்வுகள் எப்படி, தீபாவளிக்கு மழை எப்படி இருக்கும், வடகூடிய பருவமழை காலம் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது, மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை இதில் பார்ப்போம். தற்பொழுது உள்ள நிகழ்வு, அதாவது வங்கக்கடலில் உருவாகி இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வந்து இலங்கைக்கும் மன்னார் வளைகுடா பகுதிக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து நேற்று முன்தினம் நேற்று காலையில் அது வடகிழக்கு நகரும் பட்சத்தில் நகரும் நிலையில் நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டாக பிரிந்து தென் மாவட்டங்கள் வழி ஒரு பகுதியாக ஒரு காற்று சுழற்சியும், டெல்டா மாவட்டங்கள் அருகே ஒரு காற்று சுழற்சியும், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சியுமாக அமைந்துவிட்டது. அரபிக்கடல் போன காற்று சுழற்சியானது கடலிலே அமைந்த காரணத்தினால ஒரு வலுவான ஒரு காற்றை ஈர்த்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய காற்றையும் குமரிக்கடல் வழியாக ஈர்த்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. தமிழ்நாட்டின் மீது அமைந்த புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மீது தரை மீது அமைந்த காற்று சுழற்சி, அதாவது தமிழ்நாட்டின் இந்த டெல்டா மாவட்டங்களை ஒற்றி குறைந்த அழுத்த பகுதியாக வைத்துக்கொண்டு சுற்றுப்புற மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என்று நேற்றைக்கு மதிய மாலை இரவு மழைப்பொழிவை கொடுத்தது. இரவு வரைக்கும் டெல்டாவில் வடகடலோர மழை இல்லை. அதே நேரத்தில் நேற்று இரவு மேற்கு நோக்கி நகரும் என்று வடக்கு வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டின் மீது நடைபெற்றிருந்த அந்த காற்று சுழற்சியானது சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது நேற்று நள்ளிரவு 1:30 மணிக்கு. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு மன்னார்குடி, வடுவூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை பொழிந்தது. தெற்கு காற்று, அதுவும் வடகிழக்கு காற்று இல்லை, தெற்கு காற்றால். காரணம், நிகழ்வு வடக்கு நோக்கி நகரும்பொழுது அப்படி இழுத்துக்கிட்டு வரும் அந்த கடல் காற்றை. இலங்கையில் கனமழை கொட்டி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் கனமழை பொழிந்து அது டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடி பகுதிக்கு வந்து மழைப்பொழிவு கொடுத்த போதிலும் டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருத்துறை பூண்டி போன்ற பகுதிகளை ஒதுக்கியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்வு தற்பொழுது வரைக்கும் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. இன்ன நிலையில் இது வந்து சாதாரண ஒரு காற்று சுழற்சி. இந்த காற்று சுழற்சியோட மையம் இந்த டெல்டா மற்றும் கடலூர் மாவட்டங்களை மையமாக வைத்து நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால இது தரைப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால சற்று தீவிரம் இல்லாமல் இருக்கிறது. இந்த இடத்தை விட்டு இது மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாக பிரிந்து சென்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்வோடு போய் இணைந்து தீவிரமடைந்தால்தான் இது கிழக்கு காற்றை ஈர்க்கும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். முதல்ல இந்த தரைப்பகுதியை விட்டு விலகணும், அப்போ தான் டெல்டாவிற்கு மழைப்பொழிவு கிடைக்கும், கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு இது மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நகர்ந்துட்டீங்கன்னா அப்புறமா கிழக்கு காற்று வர தொடங்கினோம், மழைப்பொழிவு தொடங்கினோம், விட்டு விட்டு மழை இருக்கும், விட்டு விட்டுன்னா தொடர்ந்து விட்டு விட்டு இல்லை, அப்பப்போ மாலை இரவு மதிய மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கும். இந்த நிகழ்வு அரபிக்கடல் போனோன்னே வடகிழக்கு கிழக்கு காற்றை ஈர்க்க தொடங்கும். அரபிக்கடல் போனோன்னே இருந்தாலும் பெருவாரியான காற்று வந்து அரபிக்கடலில் குமரிக்கடல் வழியாகவும் மாலத்தீவு லட்சத்தீவு வழியாக அப்படியே வந்துடும். கிழக்கு காற்று தமிழ்நாடு வழியாக வரும், வடகிழக்கு காற்று வட இந்திய குளிரலையெல்லாம் தமிழ்நாடு வழியாக உள்ளே மேற்கு நோக்கி பயணிக்கும். படத்தை ஒரு படம் ஒன்று நினச்சிருக்கு, அதை பார்த்தா புரியும், அதே போல் அமையும். அதனால் வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது குளிராக இருக்கும். நள்ளிரவில் அதிகாலையில் காலையில் படிப்படியாக நேரமாக ஆக அதிகாலையில் கூட கடல் நீராவி கொஞ்சம் வெப்பமாக வரும், அதனால் அதிகாலையில் கூட நள்ளிரவுக்கு பின் கூட ஒரு மழைப்பொழிவு கொடுத்துரும் கடலோர மாவட்டங்களில். ஆனாலும் நல்ல மழைப்பொழிவுன்னா ஒவ்வொரு நாளும் மதிய மாலை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வரக்கூடிய குளிரலையோட குளிர்ச்சித்தன்மை உயர்ந்து குளிர்ச்சித்தன்மை குறைந்து வெப்பம் உயர்ந்து மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாளும் மதிய மாலை இரவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. ஆக மழை இருக்குது. இப்போ இடையூறாக இருப்பது இந்த குறைந்த அழுத்த பகுதி, இந்த காற்று சுழற்சி. இது மேற்கு நோக்கி விலகியதும் காற்று வந்து உள்ளே நுழையும். இப்போ காற்று இல்லாத, காற்று நுழையாத, இருகாற்று இணைவு இல்லாத பகுதியாக தமிழ்நாட்டின் தரைப்பகுதி நீடித்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம், மேட்டுப்பாளையம், நீலகிரி மாவட்ட பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி, தேனி மாவட்டத்தில் கூட
பதினோரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ரெண்டு இடத்துல பெய்துக்கு வீரபாண்டி போடிநாயக்கனூர்லாம் இப்படி பல இடங்களில் நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்ததும் கண்டிப்பாக மழை பொழிவை தொடக்கும். மதிய மாலை மேகங்கள் உருவாகும், மழை பொழிவு மீண்டும் தொடங்கும். நாளை முற்றிலுமாக அரபிக்கடலுக்கு போயிடும், மதிய மாலை கண்டிப்பாக மழை வரும். செவ்வாய் புதன் என்று மழை இருந்து கொண்டிருக்கும். இந்த நிகழ்வால் எட்டாம் தேதி வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். மதிய மாலை இரவு, மதிய மாலை இரவு அதிகாலையில் கடலோரத்துக்கு இருக்கும். மதிய மாலை இரவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு, உங்கள் மாவட்டத்திற்கும் உண்டு மதிய மாலை இரவு மழை. வரக்கூடிய எட்டாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு, ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் புதிய காற்று சுழற்சி மெலிந்து சுழற்சி இலங்கை அருகே வரப்போகுது. இந்த மாதிரி வலுவாக வந்த ரெண்டாக உடஞ்சி பிரிஞ்சு போச்சு, அது இதை விட வீக்கு, அடுத்து வர்றது இதை விட வீக்கு தான். நல்லா வலுவாக இருந்தால் தான் நிலநடுக்கோட்டு காற்றை ஈர்க்கும், வெப்பக்காற்றை வெப்ப நீராவியை ஈர்க்கும். ஆனால் அடுத்து வரக்கூடியது நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவியை ஈர்க்கும் சக்தி இல்லை, கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றை ஈர்க்கும் சக்தியாக இருக்கும். அதனால் மழை பொழிவு விட்டுவிட்டு அவ்வப்பொழுது லேசான மிதமான மழையாக ஒன்பது பத்து பதினோராம் தேதியில் இருக்கும். அதுவும் வடகடலோரத்தை விட டெல்டா மற்றும் தென்கடலோரம் தென் மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில். பன்னெண்டாம் தேதி டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதி தென்கடலோர பகுதிகளில் லேசான மழையாக அவ்வப்பொழுது தூரல் சரலாக இருக்கும். ஆகவே இந்த எட்டாம் தேதியோட இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு மழை அளவில் குறைவு, பரப்பில் குறைவு, மழை இருக்கும். அதுதான் சொல்லலாம், அதுவும் மதிய மாலை இரவு மழை தான், அதுவும் மதிய மாலை இரவு மழை தான், மழை இருக்கும். அடுத்தது ரெண்டு நிகழ்வும் சாதாரண நிகழ்வு, இப்போ இருக்கிற நிகழ்வை விட அடுத்த நிகழ்வு கொஞ்சம் சாதாரண நிகழ்வு. தீபாவளிக்கு பிறகு பதினாலாம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாகிறது, அது கொஞ்சம் மழைப்பொழிவை கூட்டும், அது நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். பதினாலாம் தேதிக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பதினேழாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்துட்டு பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துட்டு பத்தொன்பது இடைவெளி கொடுத்து இருபதாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு, இருபதாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு உருவாகி அது ஒரு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும், அதுவும் அதை விட கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். நவம்பர் இறுதி நிகழ்வும் டிசம்பர் முதல் ரெண்டு வார நிகழ்வும் மிக சிறப்பாக இருக்கும், அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிகழ்வாக இருக்கும். தீபாவளிக்கு பிறகே கொஞ்சம் வலுவான நிகழ்வு தான் இருக்கும், இந்த மாதிரி காற்று சுழற்சி இருக்காது, கொஞ்சம் கடலோடு இணைஞ்சு நிலநடுக்கோட்டு காற்றை ஈர்க்கும் வகையில் நிலநடுக்கோட்டு நீராவியை ஈர்க்கும் வகையில் சாதகமான அதிக மழைப்பொழிவை கொடுக்க நிகழ்வு தான். ஆனால் மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது, இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு மன்னார்குடி பெய்துவிட்டு வேதாரண்யம் தலைஞர் பகுதியை ஒதுக்கி இருக்கிறது, சென்னையில் பெய்த மழை ஓய்ந்திருக்கிறது, பல மாவட்டங்களில் பெய்த மழை ஓய்ந்திருக்கிறது, ஆனால் மேற்கு மாவட்டங்களில் இருக்கிறது இன்னும் ஒதுக்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் படிப்படியாக விடை கிடைத்துவிடும், படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும், படிப்படியாக முடிவு தெரிஞ்சிடும். தீபாவளி வரை கொஞ்சம் அளவாக இருக்கும், குறைவாக இருக்கும், ஒதுக்குதல் இருக்கும், தீபாவளிக்கு பிறகு நல்ல மழைப்பொழிவு. எல்லா தீபாவளிக்கு முன்பு பெய்கிற மழை கூட மதிய மாலை இரவு மழைப்பொழிவு என்பதையும், தீபாவளிக்கு பிறகு மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்பதையும், அதை விட நவம்பர் இறுதி நிகழ்வு மிகவும் வலுவாக இருக்கும் என்பதையும், அதே போல் டிசம்பர் முதல் ரெண்டு வாரம் மிக வலுவாக இருக்கும். இன்னும் வந்து வடகிழக்கு பருவமழை, அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாளைக்கு மேலே அறுபது நாள் வரைக்கும் இருக்குது, டிசம்பர் இறுதி வரையும் மழை இருக்கிறது என்பதையும், ஐம்பத்தஞ்சு நாளைக்கு மழை இருக்கிறது இன்னும் வடகிழக்கு பருவமழை, இன்னும் இப்போ தான் இருபத்தொம்பது தொடங்கி அஞ்சாம் தேதி ஆகிருக்கிறதுல ஐந்தாறு நாட்கள் தான் ஆகியிருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு, இன்னும் ஐம்பத்தைந்து நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்பதை நினைவில் பதித்து, நம்பிக்கையுடன் இருந்து வானிலை கூட இணைந்திருந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்த லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.